எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிப்டி வந்து ரொம்ப சந்தோஷமா மேலே ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க, ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்ப இந்த நேத்தும் இன்னைக்கும் ஏறினதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, தற்காலிகமா கரடிகளுடைய கட்டிப்பிடியிலிருந்து தப்பிச்சு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கா வந்திருக்கான். அப்ப இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், எப்பவுமே ஷேர் மார்க்கெட் வந்து மேலே ஏறும் கீழே ஏறும்னு யாராலுமே கணிக்க முடியாது, ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சார்ட்டுகளுடைய ஹெல்ப்பில் நம்ம அடிக்கடி இந்த சார்ட்டை பாட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரு, ஓ இந்த கோட்டுக்கு மேலே மேலே போவானோடோன்னு. அப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், மறுபடியும் நிஃப்டி என்ன ப்ரூஃப் பண்ணுது, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து எஸ்ஐபியில் என் மேலே பணத்தை போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம கீழே போனாலும் என்றைக்காவது ஒரு கட்டத்தில் நான் மேலே வந்துடுவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ லாபம் இல்லை, ஒரு 5 வருஷம் கூட தொடர்ந்து லாபம் இல்லை அப்படின்னாலும் 6வது வருஷத்தில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஒரு நீண்டகால அடிப்படையில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்றது போடும்போது ஏதாவது ஒரு பாயிண்டில் நல்ல அருமையான லாபம் அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் சைடு வந்துருச்சு டெம்பரவரியாக. இனி மறுபடியும் எப்போ 17,920 கீழே போகுதோ அப்போ தான் நீ நிஃப்டி செல்லிங். இனி கரடிகளையெல்லாம் நீ அடித்து ஓட துரத்த போடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த லெவலை மட்டும் ஷேர் மார்க்கெட் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 17,920 கீழே போகலைன்னா கண்டிப்பாக நீ நம்மளுடைய மார்க்கெட்டில் செல்லிங் அப்படின்றது வராது. நானும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் மறுபடியும் விற்று வச்ச பொசிஷன் மேலேயெல்லாம் விற்று விட்டேன். அந்த வித்து விட்ட பொசிஷன் எல்லாம் மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் ஐடிபிஸு இந்த மாதிரி சில வெளிநாட்டுக்காரங்களுடைய மேக்டெக் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அது போன்ற சிலையிலாம் கொஞ்சம் பணத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன நம்பிக்கையில், ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் இப்படி மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படின்ட்டு என்னுடைய ஆசையில் அவன் மண்ணள்ளி போடாமல் இருந்தால் சரிதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சே, ஏன் நம்மளுடைய ஷேர்லாம் அதே மாதிரி ரொம்ப வேகமாக ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு வச்சிங்களேன். இது வரைக்கும் நான் பார்த்து பழகின ஷேர் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்போவுமே மார்க்கெட் வந்து நல்லா வேகமாக மேலே ஏறிடுறான், அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஹெவியாக ஏறுறானு 5% 10%னு. இந்த டிரான்சிஷன் டைமில் வந்து பெருசாக ஏறுறதில்ல. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஹெவியாக கீழே விழுந்துடுறான், அவன் போய் ஒரு கட்டத்தில் நிற்கும் போது தான் அந்த டிரான்சிஷன் பீரியடில் பெருசாக விழுகிறதில்ல. அவன் ஒரு ரொம்ப லோ கிட்ட ரொம்ப பய உணர்வோடு ரொம்ப அடிவாரத்தில் போய் தான் எல்லா ஷேரும் ரொம்ப அதிகமாக இறங்குறானுங்க. ஸோ உடனே இந்த ஷேர் மார்க்கெட் ஏறினதுக்கு ஏன் ஷேர்கள்லாம் ஏற மாட்டேங்குதுன்னா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் காரணமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லாபம் அப்படின்னு வரணும்னா நம்மளுக்கு ஏறும்போது லாபம் கிடைக்கிறது இல்லை, நம்ம வச்சிருக்கணும் ஒரு 18,500, 18,700 அந்த நிஃப்டி போய் அவனுடைய ரன்னை ஸ்டாப் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கிறதா என்னுடைய அனுபவம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஹெவி வெயிட்ஸ் தான் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை தூக்கிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள். இருந்தாலுமே நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் அதாவது மார்க்கெட் பிரெத்துன்றது வந்து அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏன் நல்லபடியாக மேலே ஏறி ஒரு செலு செலுப்பு இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னா 34 ஷேர் தான் மேலே ஏறியிருக்கான், 16 ஷேர் கீழே இறங்கியிருக்கான். அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் நம்ம போய் பார்த்தாலும் ஒரு பிரெத் இல்லை, ஏற வேண்டாமா, 400 ஷேர் இருக்குதுன்னா ஒரு 350 ஷேர்னு ஏற வேண்டாமா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் தான் ஏறியிருக்கான், பாதிக்கு பாதி பேர் தான் இறங்கியிருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டிவாக தான் இப்போதைக்கு ஏறிட்டு இருக்கான். இன்னும் நல்லா மேலே ஏறி வரணும்னா மார்க்கெட்டும் நல்லா புல்லிஷாக மாறி வரணும். அதே மாதிரி மார்க்கெட் பிரெத் வரும்போது தான் நம்மளுக்கு நம்மளோட எல்லா ஸ்டாக்குமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஜோக்கர் 3 ஜோக்கர் இருக்குது, ஆனால் ரம்மி ஒரிஜினல் ரம்மி சேர்லியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் எது எப்படியோ ஷேர் மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது இந்த மார்க்கெட் பிரெத் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, சில முக்கியமான நியூஸ் பார்க்கலாம். இந்த ஐசிஐசிஐ லொம்பார்ட் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிடிச்சி 4% இறக்கி விட்ருக்காங்க. பட் இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன ஒரு ரிசல்ட்டும் டவுனாக தான் இருக்கான், ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டவுனாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கல. ஜெஃப்ரிஸ் அப்படின்ற ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐசிஐசிஐ லொம்பார்ட் வந்து 1,620 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க, கிட்டத்தட்ட 400 ரூபா அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு ரிசல்ட் வருது அதுக்கப்புறம் இறங்குறானுங்க, அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழித்து ஏறுறானுங்க அப்படி நம்ம பார்க்குறோம். இல்லை ரிசல்ட் சரியில்லைன்னா மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு இறங்குற ஷேர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஐசிஐசிஐ லொம்பார்ட் அப்படின்றது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுக்கு முன்னாடி இல்லை இந்த மாதிரி பல ஷேர்ஸை பார்த்தோம், ரிசல்ட் வரும் வந்ததுக்கப்புறம் ஒரு டெம்பரவரி இறங்குவானுங்க, 2-3 மாதம் கழித்து பார்த்தா இறங்கினது வரைக்கும் ஏறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி
இந்த ஐ மார்க்கெட் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து இந்த ஐசிசி லம்பாடை தூக்கிட்டு வந்ததுன்னா ஒன் இயர்ல இதனுடைய ஹை பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா 1441 வரைக்கும் இருக்கான். இப்பதான் இருந்திருந்து கீழ இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பக்கம் மேலே ஏறி வந்தா மறுபடியும் ரிசல்ட் வந்த காரணத்தினால புடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, புள்ளி சைடு இருந்த ஷேர் ஐசிசி லம்பாடம் ஒரே நாள்ல. இது எல்லாம் தாங்க அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரிஸ்க் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு ரிசல்ட்டில் இப்போ கம்மியாக விட்டால் பரவாயில்ல, திடீர்னு ஏதாவது ஒரு கம்பெனி நஷ்டத்துக்கே போயிடுறான், ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும், நம்ம பாட்டி இங்கே லாபத்தில் இருப்போம் 10 வருஷமா, திடீர்னு ஒரே ஒரு ஒரு 20% 20% 4 நாள் இறக்குனா என்னாச்சு, 80% காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து ஜொமேட்டோ ஷேரை பற்றி கேட்டிருந்தார். இந்த ஜெஃபரிஸ் அப்படின்ற ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நாங்கள் ஜொமேட்டோ அப்படின்றத, அதாவது அவங்களுடைய பை ரேட்டிங்கில் இருந்து ஜொமேட்டோ 100 வரைக்கும்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 கழிச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஜொமேட்டோ வந்து எங்களுடைய மாடர்ன் இந்தியன் மாடல் போர்ட்ஃபோலியோலாம் தூக்கி விட்டுட்டு டாடா ஸ்டீலில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜொமேட்டோ பெருசாக ஏறல. ஜொமேட்டோக்கு 100 சொல்லிட்டு இருந்தீங்களே நம்ம போய் கேட்க முடியாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபண்டமெண்டல் அனலைஸ் வச்சுட்டு 100 போகுன்றாங்க. அப்புறம் அவங்களே வந்து சரி இந்த ஷேரில் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதெல்லாம் தூக்கி விட்டுவிட்டு அதுக்கு தான் வேறு ஷேருக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற நேரத்தில் டாடா ஸ்டீல் வந்து வெறும் 105 இருந்தான், இப்போ டாடா ஸ்டீல் 150 வந்துட்டான். ஸோ எப்போவுமே நம்ம இந்த ப்ரோக்கரேஜ் வி சொல்லும்போது நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அவன் சொல்கிறது நடக்குது நடக்கலை, பட் அந்த ஷேரை நம்ம வச்சுருந்தோம்னா பெரிய ஆளுங்கள்லாம் இதுக்கு ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க, ரேட்டிங் கொடுக்குறாங்க, அதில் ஏதாவது இம்பேக்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிறவங்களும் இந்த டாடா ஸ்டீலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா பழையபடி ஒரு 150 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது டாடா ஸ்டீல் ஷேருக்கு இருக்குது. இந்த டெல்டா கார்ப் ஷேர்ஸும் அதே மாதிரி தான், இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் ஒன்றும் எக்ஸ்பெக்டட் இல்லைன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் இறக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முக்கியமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களும் என்ன பார்க்கணும், இந்த மாதிரி அவன் ஒரு கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி கீழிருந்து மேலே வர்றான், அப்படி கீழிருந்து மேலே வரும்போது கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஒரு நியூஸ் வந்து மேக் த டீல் ஆர் பிரேக் த டீல் அப்படின்ற மாதிரி இங்கிருந்து மேலே தாண்டி போகாமல் அப்படியே கீழே இறக்கி விட்றான். ஸோ பொசிஷன் வச்சுருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் என்ன பொசிஷன் ஹெவியாக வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 20,000 அப்படின்றது கூட ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இறங்கினாலும் மறுபடியும் ரெக்கவரி ஆயிரும். நீங்கள் திடீர்னு ஒரு 20 வச்சுருக்கீங்க, 50 பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, ஃபண்டமெண்டல் லாங் டேர்மாக இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு இடையும் அவன் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிறது தான் பெட்டர். நண்பர்களே, எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரி இந்த நைக்கா ஷேர் வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கான். குற்றாலத்தில் கூட இவ்வளோ பெரிய அருவி ஓடாது, ஆனால் நைக்கா ஷேரில் இவ்வளோ பெரிய அருவி ஓடுது. ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து இவன் எங்கே தான் வந்து ஸ்டாப் ஆவான் அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஷேர் 200 ஷேர் 150 ஷேர் அப்படின்றதெல்லாம் பெரிய அளவில் இப்படி வீழ்ச்சி அடைஞ்சு வரான்னு வச்சிங்களேன், அவனுக்கு ரவுண்டாக ஒரு டெக்னிக்கலாக வந்து சப்போர்ட் நிற்கிற இடம் தான் இந்த 100. ஸோ இப்போ 128 வரைக்கும் உளுந்தவன் எங்கே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து இந்த 100 வரைக்கும் போயிட்டு தான் அப்புறம் ரிட்டர்ன் வருவோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவன் உழுகிற வேகம் அப்படி, முடிஞ்சால் என்ன பிடிச்சிப்பார் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுகிறான். அப்போ இவனை நம்ம யாராவது இப்படி திரும்பி அப்படியே வி ஷேப்பில் மேலே போயிடுவான்னு யாராவது பெட்டு கட்டுவாங்களா, யாருமே பெட்டு கட்ட மாட்டாங்க. இவன் திரும்பி மேலே இந்த இடத்துக்காக வந்தால் தான் மேலே போகணும்னு பெட்டு கட்டுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 128 அடுத்தது நைக்கா சப்போர்ட் உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி 100 அப்படின்னு வரும்போது ஒரு சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த எல்ஐசி பார்த்தீங்களா, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள். நம்ம மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து ஒரு 50 லட்சம் கூட வச்சிருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஃபாரினர்ஸும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் 50 லட்சம் ஒர்த்தான ஷேர்ஸ் வச்சிருக்கலாம், பட் இந்த எல்ஐசியெல்லாம் தனியாகவே ஒரு பெரிய அளவில் வந்து ஷேர் ஹோல்டிங் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இந்த எல்ஐசி சமீபத்தில் நிறைய ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 5% மேலே அவங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து எல்லாமே ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டுகள்லாம் வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐடி கம்பெனிகள் வந்து தர தட்டிருச்சு, அடிமட்டத்தை வந்து பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, ஐடி ஷேர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இறங்கியிருக்கு. நான் வாங்கி இறங்கல, நான் வந்து வாங்கினேன், உண்மைதான் சொல்கிறேன். இந்த டாடா டெக் இண்டெக்ஸ்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினேன் ₹1,00,000, அவன் ஆல்ரெடி 15,000 நஷ்டத்தில் தான் இருக்கான், இல்லை நான் சொல்லல. பட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐடி ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாட்டம் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஷேர் மார்க்கெட்டில் ஐடி ஷேர்ஸை வாங்கி 100 வாங்கி 50 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூஜென் அப்படின்ற ஷேர் எடுப்போம். நியூஜென் ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
மேலே எங்கிருந்து இறங்கியிருக்கான் பாருங்க, 745 இங்கே 406 ரூபாய் இங்கே. யாராவது 745 வாங்கி இன்னும் கையிலே வச்சுட்டு இருக்கீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேற வழியே இல்லை, நீங்க இந்த இடத்துல ஒரு ஏவரேஜ் அப்படின்றத பண்ணித்தான் ஆகணும். 400 ரூபாய்க்கு நீங்க ஏவரேஜ் பண்ணீங்கன்னா தான் திடீர்னு யாருக்கு தெரியும் பை லக் 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோ லாஸ் நோ கெயின் வரும். ஏன்னா தொடர்ந்து 1.5 வருஷம் இறங்கியிருக்கான். பிஎஸ்சி பேங்க்ஸ் இப்படித்தான் 3 வருஷமா இறங்கி திடீர்னு எல்லாம் டபுள் ஆனானு. அது மாதிரி இந்த 400 ரூபாயிலிருந்து ஒரு வருஷம் இப்ப 2023 பாக்குறோம், 2024 எடுத்து பார்க்கும்போது 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் 700 ரூபாய்னு போனா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் ஐடி ஸ்டாக்ஸ் வாங்கி மாட்டிருக்கலாம். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா நான் போயிட்டு பேசாமல் இந்த ஐடிபிசி ஆவரேஜ் பண்ணலான்னு ஒரு ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5000-10000 ப்ராஃபிட் கொடுத்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டை ஆவரேஜ் பண்ணி பார்ட்டை வச்சிருக்கிற பார்ட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பேசாமல் டாடா மோட்டர் எடுக்கிற பொதுவாக டாடா ஸ்டீல் எடுத்துருக்கலாம். டாடா ஸ்டீல்லாம் பறக்கிறான், நான் தான் சரி இந்த டாடா மோட்டர் நல்லா ஓடுமேனு சொல்லி நான் போய் எடுத்தேன். ஏன் அதுவும் இல்லாமல் இந்த பாலிகேப்னு ஒரு ஷேர் வச்சுருந்தேன். சரி இவனை ரொம்ப நாள் வச்சுருக்கோம், இவன் ஓடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தான் ஓடுற வண்டி இவனை விற்றுப்புட்டு அந்த டாடா மோட்டரை போய் எடுத்தேன். நான் விற்றதான் தாமதம். இந்த பாலிகேப் 100 ரூபா ஏறிட்டான், நான் 2650 ரூபாய்க்கு விற்றேன், இவன் 2750 வந்துட்டான். அதனால் நான் இந்த தடவை வந்து இந்த டாடா மோட்டரை விற்றுப்புட்டு வேறு ஷேரை போய் எடுக்கிற மாதிரி இல்லை. நான் என்ன இந்த டாடா மோட்டரை விற்றுனா அது டாடா மோட்டர் ஏறி போகும், அப்புறம் நான் எந்த ஷேரை போய் வாங்குறேன்னோ அது இறங்கி போகும். இப்படியே ரோலிங் பேஸில் எப்போ பார்த்தாலும் அவனு இறங்கிட்டே இருப்பானு. அதனால் நான் சந்தோஷமாக இல்லை. அதனால் இந்த டாடா மோட்டரை வச்சதுக்கப்புறம் டாடா மோட்டர் வச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல உயிரிய காரணத்தினால இந்த டாடா மோட்டரை நான் விற்கிற மாதிரி இல்லை. இந்த டாடா மோட்டர் எப்படி பார்த்தாலும் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 ஹவரில் இந்த சூப்பர் ட்ரெண்டை உடச்சான்னா பேசாமல் வெளியே வந்துட வேண்டிதான். அது எவ்வளோ லாஸானா ஆகிட்டு போகுது. ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுட்டேன், அவன் எப்போ அதை உடைகிறானோ அப்போ அதை விட்டு வெளியே ஓடி வந்துட வேண்டிதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் எக்கு தப்பாக மேலே ஏறிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 10% 5%னு எக்கு தப்பாக ஏறிட்டு இருப்பானுங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இந்த ஜஸ்ட் டயல் கூட இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இவன் வந்து நல்லா மேலே வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தான், அதுலேருந்து ஒரே பிரேக் அவுட் ஆகி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மெதுவாக ஏறினா கூட நம்ம வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் வாங்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து கீழே 623 ரூபாயிலிருந்து 672 ரூபா வந்துட்டு அது மாதிரி காட்டுறான். ஸோ எனக்கு இது மேலே ஒரு கண்ணு தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்து வைக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரு அடுத்த ஸ்விங் ட்ரேடுக்கு இப்போ இந்த ஷேரை விட்டு வெளியே வரும், அடுத்து எந்த ஷேரில் போய் வெளியே எடுக்கிறதா அப்படின்னு தேடிட்டு இருக்காமல் அப்படி ஏறிட்டு இருக்கிற ஷேரை நம்ம ஈஸியாக ஒரு வாட்ச் லிஸ்ட்ல போட்டு அடுத்தது அதுலேருந்து எடுத்துக்கலாமே, நம்ம ஏன் போய் டெய்லியும் டெய்லி தேடிட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. நண்பர்களே, ஒரு நண்பர் கேட்குறாரு, இந்த ஆப்ஷனில் ஒருத்தர் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக போய் ஜீரோவில் விற்கிறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார், அது எப்படின்னு கேட்குறாரு. நேராக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டர் செக்ஷனில் போகணும். இங்கே பார்த்தீங்களா, டேஷ்போர்டுக்கு எடுத்தது ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டர்ஸில் போயிட்டு நேராக நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போகணும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போனோம்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓஎன்ஜிசி அப்படின்ற ஷேர் வந்து எலிஜிபிள் குவான்டிட்டி 32 ஷேர் அப்படின்ற, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ண முடியாது. ஆக்ஷனே வந்து ஆக்ஷன்கிறது என்ன, ஏழை முட்டு எடுக்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கிற பொருளை, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை தான் கொடுக்க முடியுமே ஒழிஞ்சு நம்ம போய் அங்கே புதுசாக பை பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ பையிங் சைடு வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நல்லா பார்த்துங்க. இந்த ஏலம் எடுக்கிறப்ப ஏலம் நடத்துகிறாங்க, இப்போ ஆக்ஷன் நடக்குது. பையிங் சைடில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஷேரை வந்து விற்றுப்பிட்டு ஓடி போயிட்டார், அவர்கிட்ட ஷேரே இல்லை. ஸோ வாங்கினவங்களுக்கு ஷேரை கொடுக்கணும், அதனால் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஷேரை வாங்க பார்க்குது. செல்லிங் சைடு நம்ம இருக்கலாம், செல்லிங் சைடில் நம்ம இருக்கலான்னா இப்போ ஓஎன்ஜிசிக்கு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நான் போய் இதில் பார்க்குறேன், நான் செல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. செல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 155, இது நிறைய பேருக்கு தெரியல, அதனால் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது. ஒருத்தர் வந்து 155 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு 15 குவான்டிட்டி போட்டு வச்சுருக்காரு. எத்தனை ரூபாய்க்கு, 155 ரூபாய்க்கு. அப்படியே நம்ம போய் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் வந்து 149 ரூபா இருக்குது. அப்போ இந்த எப்படி பார்த்தாலும் 155 ரூபாய்க்கு விற்றுப்பிட்டால் 6 ரூபா லாபம் தான். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க ஆப்ஷனுக்கு வந்து என்ன ரேட்டு கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும், நேற்றத்தை க்ளோசிங் ப்ரைஸோட ஒரு 10% அதிகமாக கொடுத்தா தான் ஆகும். அப்போ நேற்று 147 ரூபாய்னா ஒரு 15 ரூபாயை போட்டுக்கிட்டால் கூட நம்ம ஒரு 170 ரூபாய்க்காவது கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும். சாரி, 160-165 அந்த ரேஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓஎன்ஜிசி என்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். ஓஎன்ஜிசி என்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். ஸ்மால் கேஸில் ஏதாவது வச்சுருக்கேனா அப்படின்னு போய் பார்க்குறேன். ஓகே, ஸ்மால் கேஸில் ஒரு 32 ஷேர் இருக்குது. அப்போ நான் அந்த 32 ஷேர் இந்த ஆக்ஷனில் போய் பார்ட்டிசிபேட், அதை தான் எலிஜிபிள் குவான்டிட்டின்னு காட்டுறேன் போல்.
ஆக்ஷன் நிறைய ஷேருக்கு நடந்துட்டு இருக்கலாம், பட் அந்த ஷேர் நம்ம கையில இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆக்ஷன்ல கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஜீரோவால் இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் கேட்கணும். ஏங்க எல்லா ஷேருமே காட்டிச்சிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா உனக்கு அது அவசியமா, அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் அவசியமா, உங்கள்கிட்ட இருக்கிற ஷேருக்கு தான் நான் ஆக்ஷன் காட்டுவானா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏங்க ஏன்னா கண்டிப்பா ONGC மட்டும் கண்டிப்பா ஆப்ஷன் இருக்காது, மற்ற ஷேர்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ நான் இந்த போய் செல்லிங் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். செல்லிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்ஷன் நம்பர் வந்து 5049, இத்தனை பேர் வந்து ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 ரூபா தான் ஓரளவுக்கு பெட்டரான ரேட் அப்படின்னு தோணுது. சரி நான் போயிட்டு செல் அட் ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். 32 ஷேர், ப்ரைஸ் வந்து 0.05 இருக்கு. ஏங்க எதுக்குங்க பை டிஃபால்ட் 0 கொண்டு வர்றாங்க? சரி ஓகே அதெல்லாம் வேண்டாம், நான் எதுக்கும் டெஸ்ட் பண்ணுறக்காக 154.70 ரூபா ஒரு ஆர்டர் எதுக்கு? மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம எடுத்து கொடுக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன போயிட்டுருக்கு ONGC? ஓ 149 ரூபா போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 5 ரூபா அதிகம் தான். சரி அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேரை மட்டும் 154.70 ரூபான்னு போடுறேன். எதுக்கு அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. நம்ம ஆர்டர் அங்கே போகுதா? இது வந்து ஒரு ஆர்டர் புக்கு, அந்த ஆர்டர் புக் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நான் ஜீரோதா புரோக்கர் மூலியமாக இந்த ஆர்டர் அனுப்புகிறேன். ஓகே சப்மிட்டட், ஆ வந்துடுச்சு 154.70 ரூபா இருக்கு. ஆனால் இதை போய் நான் டெலிட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் இங்கே ஆர்டரில் போய் நான் பார்க்குறேன், ஆர்டரில் வந்து ONGC இருக்கு. ஓகே அதாவது பார்ஷியலாக டெலிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் போட்டதே ஒரு ஆர்டர், அதனால் அதை நான் கேன்சல் பண்ணுறதுல தப்பு இல்லை. இதே ரெண்டு ஆர்டர் போட்டிருந்தோம்னா அதை மாடிஃபை பண்ணுறதுலாம் சிரமம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொரு டேயும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி அடுத்தது நான் செல்லிங், நான் என்னத்துக்கு போய் 154 ரூபாய்க்கு நான் செல் பண்ணோம்? நான் செல் பண்ணுறது வந்து அப்படின்றத பார்த்தோன்னா 160 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுவேன். 32 ஷேர் போனால் 160 ரூபாய்க்கு போகட்டும், ஒரு 10 பைசா 15 பைசா கம்மியாக போடுவோம். ஓகே அதே மாதிரி இதில் சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலராக வரக்கூடியது. நீங்கள் நார்மல் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, ஆக்ஷன் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, எப்போ பண்ணாலும் அந்த சார்ஜஸ் ஜீரோதானுடைய ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் தான். இதுக்குன்னு தனி சார்ஜஸ் கிடையாது. இதுக்கப்புறம் டிபி சார்ஜஸ் வரும் வித்தா. நான் போய் செல்லிங் அப்படின்றது கொடுக்குறேன், 159 ரூபா. ஓ ஆர்டர் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, நியாயம்தான் நீ சொல்கிறது, நியாயம்தான். ஓகே ஆமாம், இந்த நிலாவில் போய் ரெண்டு பேர் போனாங்களா நிலாவில் காலை வைக்கிறதுக்கு, அதில் ஒருத்தர் படக்குன்னு இறங்கினோடனே காலை வச்சுட்டாங்களா, அதனால் ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் வருது. ரெண்டாவது தான் இறங்கின கால் வச்ச டைம் வரலையா? அது மாதிரி தான் நான் இப்படி பேசி பேசியே மணி 2:30 ஆச்சு. நான் இப்போ போய் மறுபடியும் செல் பட்டன் கொடுக்குறேன், அது ஆக்ஷன் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சிங்க போங்க அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, எது எப்படியோ ஆக்ஷன் மார்க்கெட்டில் இப்படி தான் பங்கேற்கணுங்க. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.